20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 இருசக்கர வாகனங்களை குடியாத்தம் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. வாகன தணிக்கையப்போ 3 பேர் சிக்கின நிலையில அவங்க மூலமா இந்த திருட்டு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மாவட்டம் குடியாத்தம் நகர போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ இருசக்கர வாகனத்துல 3 இளைஞர்கள் அங்க வந்திருந்திருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்களை பிடிச்சு விசாரணை செஞ்சப்போ முன்னும் பின்னும் முரணான பதில அந்த இளைஞர்கள் சொன்னதா கூறப்படுது. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அந்த இளைஞர்களை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை மேற்கொண்டதுல அவங்க இந்த பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததா சொல்லப்படுது. மேலும் அவங்க மேற்கொண்ட விசாரணையில அந்த இளைஞர்கள் தாங்கள் பகுதியை சேர்ந்த 27 வயதான சிலம்பரசன், 26 வயதான ரமேஷ் மற்றும் 27 வயதான குமார் அப்படின்றது தெரிய வந்திருக்கா. மேலும் இவங்க பல்வேறு இடங்கள்ல இருசக்கர வாகனங்களை திருடி பல்வேறு பகுதிகளில் பதுக்கி வச்சதா சொல்லப்படுது. அவங்க சொன்ன இடங்கள்ல இருந்து மொத்தமா போலீசார் 29 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதனுடைய மதிப்பு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த இளைஞர்களை கைது செஞ்சு போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்த போலீசார் 3 நபர்களை பிடிச்ச நிலையில அவங்க மூலமா இந்த திருட்டு சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.